ஏய் பிள்ளைங்களா ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல. சனிக்கிழமை ஆனால் நல்ல கலர் ட்ரெஸ் என்னவும் உடனே கலர் கலராக விதவிதமாக போட்டு வரீங்களே டீச்சர். உங்களோட பிங்க் கலர் சாரி கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டீச்சர். ஆமாங்க டீச்சர், எனக்கும் இந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் டீச்சர். அப்படியா? ஆ, அஸ்மின் அஸ்வத் ரெண்டு பேரும் நல்லா ஒரே மாதிரி மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க டீச்சர், எங்கள் அம்மா இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்த பின்னாடிதே அசுவத்துங்க அம்மா பார்த்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு, எந்த கடையில் எடுத்தீங்கன்னு போய் கேட்டு அங்கேயே அவங்களும் எடுத்தாங்க டீச்சர். சரி சரிப்பா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. அவங்களா உங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ டீச்சர். அது சரி, மீனா மட்டும் ஏன் வேற ட்ரெஸ் போடாமல் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கிறா? இல்லை டீச்சர், அது வந்து நான் தீபாவளி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் வந்தேனா. வரும்போது நேற்று பெஞ்ச மழையில் வண்டிக்கார அந்த தண்ணியை என் மேலே அடிச்சுட்டு போயிட்டான் டீச்சர். அதான் ஒரே சேரும் சகதியமாக அடிச்சு டீச்சர். அதனால் நான் மறுபடியும் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தேன் டீச்சர். நீ ரோட்டில் வரும்போது கண்ணை புடனில வச்சுக்கிட்டு வந்த வண்டிக்காரன் சேர அடிச்சுட்டு போயிட்டான்ற. நீ எல்லாம் உரமாக வந்துருக்கணும், நாங்கள்லாம் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வரல. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. மீனா, நீ அடுத்த வாரம் உன்னுடைய தீபாவளி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வா. சரிங்க டீச்சர். சரி ஓகே. அவங்கவுங்க வீட்டில் தீபாவளிக்கு என்ன பலகாரம் பண்ணாங்க அதையெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். டீச்சர், எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் அதிரசம், முறுக்கு, வடை, பஜ்ஜி, குலோப் ஜாமுனு எல்லாமே போட்டாங்க டீச்சர். டீச்சர், இவங்க வீட்டில் எல்லாம் வழக்கமாக செய்கிற அதிரசம் முறுக்கு தான் டீச்சர் செஞ்சுருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சாங்க, என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அது என்னடா ஸ்பெஷலாக செஞ்சாங்க? ஸ்வீட் சமோசா செஞ்சாங்க டீச்சர். நானே இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு எடுத்தாந்துருக்கேன். மத்தியானம் நீங்கள் ஸ்டாஃப் ரூமில் இருக்கும் போது கொண்டாந்து தாரேன் டீச்சர். தின்னு பாருங்க, எங்கள் அம்மா ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. சரிடா, கொண்டு வா சாப்பிட்டு பார்ப்போம். டீச்சர், எங்கள் அம்மா ஜிலேபி புழிஞ்சு கொடுத்துருக்காங்க டீச்சர். நான் உங்களுக்கு மத்தியானம் கொண்டாரேன் டீச்சர். என்னடா எல்லாமே எங்கனுக்கு மட்டும்தான் கொண்டு வந்துருக்கீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இல்லையா? இல்லைங்க டீச்சர், நானும் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். எங்கள் வீட்லேயும் அதிரசம், முறுக்கு, குலோப் ஜாமுன், வடை எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதை நானும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொண்டாந்துருக்கேன் டீச்சர், உங்களுக்கும் கொண்டு வரேன் டீச்சர். என்ன மீனா நீ பேசாமே இருக்கிற, உங்கள் வீட்டில் என்ன பலகாரம் செஞ்சாங்க? டீச்சர், எங்கள் அம்மா ஸ்வீட்டு பண்டலை சேர்ந்துருந்தாங்க டீச்சர். அதனால் ஸ்வீட்டு பண்டலேருந்தே ஸ்வீட்டு கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு. அதுலேயே ஒரு கிலோ மிக்சரு, முறுக்கு, அதிரசம், லட்டு எல்லாமே வந்துருச்சு டீச்சர். அப்புறம் ஸ்வீட்டும் கொடுத்துட்டாங்க டீச்சர். ரொம்ப சௌரியம் மீனா, உங்கள் வீட்டில் மட்டும் ஸ்வீட்டு பண்டு போட்டு நல்லா வாங்கி திங்கிறீங்க. ஆ மீனா, உங்கள் அம்மா கிட்ட நாளைக்கு கேட்டுட்டு வா. ஸ்வீட் பண்டு எங்கே போடுறாங்க, எவ்வளோ ரூபான்னு டீட்டெயில் கேட்டுட்டு வா. நானும் ஒன்று கட்டணும். ஆ சரிங்க டீச்சர். ஏடி மீனா, ஒரு கிலோ ஸ்வீட்டு, மிக்சரு, லட்டு, பூந்தி எல்லாத்தையும் நீங்கள் மட்டும் மாறி திண்டிங்க. ஏ இல்லைடி, உங்களுக்கும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொடுத்துட்ருக்காங்கடி. மத்தியானம் சாப்பிடும்போது சாப்பிடுவோம் டி, ஷேர் பண்ணி. எப்போ மாதிரி எப்போ பார்த்தாலும் திங்கிறது திங்கிறது திங்கிறதுன்னு இருக்காமல் என்னென்ன வெயிட் போட்டிங்கன்னு சொல்லுங்கடி. நாங்கள்லாம் போட்டோம் பாரு வெயிட்டு, அப்படியே ஊரே அதிர்ந்துருச்சு தெரியும்ல. அப்படி என்னடா வெயிட் போட்டிங்க, ஊரே அதிர்ற மாதிரி? ஆமாங்க டீச்சர், எங்கள் ஏரியாவில் ஒரே சரவெடி, அணுகுண்டு எல்லாமே போட்டாங்க டீச்சர். இப்போ எல்லாம் நைட் ஷார்ட்ஸ் நிறையா வந்திருக்கோம் டீச்சர், அதுவும் போட்டோம் டீச்சர். ஆத்தடி அதெல்லாம் எனக்கு பயம்ப்பா. நாங்கள் நைட்டெல்லாம் கம்பி மத்தாப்பு புஸ்வானோ அதை தான் டீச்சர் மாற்றி மாற்றி வச்சோம். ஏடி அஞ்சலி, ஏண்டி எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே கிடக்கிற? நான்லாம் 1000 நல்லா வச்சேன் பாரு, சும்மா சர 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 சரன்னு அடிச்சுச்சுடி. ஏ மீனா, நீ என்ன வெயிட் வச்சன்னு சொல்லு. மீனாலாம் சத்தமே இல்லாம பாம்பு மாத்திரை தான் குளிச்சிருப்பா. ஏடி பூமாரி, உனக்கு என்ன என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா? நான் சங்கு சக்கரம், சீனி வெடி, கம்பி மத்தாப்பு, புஷ்வானோ எல்லாமே தாண்டி கொடுத்தனேன். சரிங்க பிள்ளைங்களா, நீங்கள் எல்லோரும் தீபாவளி கொண்டாடிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. இன்றைக்கி பாடம் எடுத்தாலும் உங்கள் மண்டையில் ஏற போகிறது கிடையாது. என்ஜாய் பண்ணுங்கள், தீபாவளி என்டர்டைன்மெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருங்க. டீச்சர், நீங்கள் தீபாவளிக்கு சிறப்பு திரைப்படம் போட்டாங்களா, அதை பார்த்தீங்களா டீச்சர்?
ஆமாடா, நானும் தான் பார்த்தேன். நான் போய் எங்கள் ஸ்டாஃபுங்களோட போய் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. போயிட்டு வரேன், பாய். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடி பூமாரி. சரி விடுங்கடி, இப்ப பார்த்தாலும் ட்ரெஸ்ஸை பார்த்தே பேசிட்டு இருக்கீங்க. வாங்க, நம்ம வீட்டுல குத்துட்ட ஸ்நாக்ஸை சாப்பிடுவோம். நீ இன்னைக்கு தீபாவளி ட்ரெஸ்ஸை போட்டு வரல, அதனால உனக்கு போறாம. டேய் சும்மா இருடா, அப்புறம் அடுத்த வாரம் போட்டு வந்து ரொம்ப பந்தா பண்ணுவாடா. ஆமாமா, அதுவும் சரிதான், நம்ம வாங்க ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடலாம். ஐயோ, இன்னைக்கு எனக்கு திங்கவே தோணலடி, என் ட்ரெஸ்
சரி நான் அங்கே போய் எங்கள் ஸ்நாக்ஸை சாப்பிட்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பாய். ஆமாம், அசுவத்து சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க. பாய்.